என்னையா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? எஸ்டேட்ல வேலைகளை பாக்கலையா? எங்க வந்தீங்க? கல்லே என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அவங்க வர சொன்னேன். அப்படியா? பாருங்க முதலாளி, என்ன மிருக காட்சி சாலையா பாக்குறதுக்கு? என்ன விஷயம்? எங்க வீட்டுல பஞ்சம் மஞ்சளிச்சு படுத்திருக்கீங்க. எங்க வீட்டுல குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கோல் கூட இல்லைங்க, கட்ட துணி கூட இல்லைங்க, ஒரே கந்தலா இருக்கு. கந்தலா இருந்தாலும் கசக்கி கட்டணியா? கசக்கி கசக்கி தாங்க கந்தலா போச்சு, கட்டவே வேண்டாம். போ சும்மா இருங்க. ஏங்க நாங்க சம்பளம் கொடுக்காட்டி என்ன, வட்டிக்கு தான் அப்பப்ப உங்களுக்கு கடன் கொடுக்கறோம்ல. இந்த மாசம் வட்டி கூட கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே கொடுக்கவே வேண்டாம். போ. யோ, நீ கொடுத்தியா வட்டியா மொட்டை? அதானே கவனியா. இந்த பாருங்கய்யா, இந்த மாசம் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணித்தான் உங்களை எல்லாம் வர சொல்லி இருக்கோம். ஆமா உண்மையாவா? ஐயா நீங்க ரொம்ப நல்லா. கல்லே எப்படி வாழ்த்துறாங்க பாத்தியா? ஆமாங்க, சம்பளத்தை கொடுத்துருவோம். கணக்கு போய் கொடுத்துறியா? பரதேசி பயல்களா, பசிக்குதுரா, பாக்க வச்சுக்கிட்டு திட்டுறீங்களே, உங்களுக்கு வயித்த வலிக்கும். அடே கணக்கு, உனக்கு நன்றி இருக்கா? ஏதாவது போடுற? நன்றியா? அத மறந்து ரொம்ப நாளாச்சு. சொல்றா ஒன்னாம் கிளாஸ்ல படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அம்மாவுக்கு சிக்கன் விளையாட்டுல வேலை பார்த்தியா? சிக்கன் ரெடி. நல்லா வாசம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாதி என்னங்க வருங்க, சாமிக்கு நெய்வேத்தம் காட்டுற மாதிரி காட்டி காட்டி எடுத்து போறானுங்க. பேசப்படாது. ஒழுங்கா போடியா, இதையும் காட்டி காட்டி கொண்டு போயிடாதயா. இதோ போறோம் பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருபத்தஞ்சு முப்பது. கிளி ஜோசியக்காரன் கிளிக்கு நெல்லை எண்ணி போடுற மாதிரி என் ஜோத்தையே எனக்கு எண்ணி போடுறியா? பாவி படுபாவி, ஜோத்த போய் இப்படி எண்ணி எண்ணி போடுறீங்க, நல்லா இருப்பியா? இதே மாதிரிதான் அன்னைக்கு எனக்கு எண்ணி எண்ணி போட்டீங்க. அப்ப என் வயிறு என்ன பாடுபட்டிருக்கும்? இப்ப ஆயிரம் பருக்க போட்டிருக்கேன். ஆயிரம் பருக்க கண்ட அபூர்வ சிந்தாமணி பேசாம தின்னி இல்ல எடுத்துட்டு போயிரு. அதுல கூட சிக்கனமா நல்லா வளர்க்க கூடாது? மாசம் முடிச்சா சாப்பிடுங்க. எனக்கு முதலாளி, முதுகுல அரைக்குது கொஞ்சம் சொரி. உங்களுக்கு கை இருக்குல்ல, நீங்களே சொரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியா என் கை இருக்கிறது? நான் சொரிஞ்சா என் நகை தேஞ்சு போவுமே. நீ சம்பளம் வாங்குறீல்ல, சரி இழுச்சிடாத. அப்பா தாகமா? வீட்டுல போய் ஐஸ் வாட்டர் எடுத்து சத்துமா? உனக்கு அறிவு இருக்கா? நமக்கு தாகம் எடுத்தா நம்ம வீட்டு தண்ணியா குடிக்கிறது? சோடா குடிக்கணும். அந்த காசு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தேர மாட்டேன். காசு இல்லாம கடையில போய் சோடா வாங்கி குடிக்கணும். அது எப்படி குடிக்கிறேன்னு என் பின்னால வந்து பாரு. எல்லாரும் மாதிரி வாயில தானே? வாயிலையா வயிற்றுலையான்னு வந்து பாருயா. முதலாளி, ஓசியிலேயே சோடா குடிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இவ்வளவுதானே? எவ்வளவு தூரம் வந்தானயா? கடை வரட்டும். கடை 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 அக்காவலிக்கு வந்த மாதிரி நடிப்ப. நீ பெருசா கத்தணியா? முதலாளியே சொல்லுவாரு. முதலாளி நீங்க சொல்லுங்க. சோடா கொடுங்கப்பா. என்ன சோடா? நீ ஒரு சாம்சன் சோடா எனக்கு பாதி அவரையும் குடிச்சிடாதீங்க. முதலாளி வாங்க வீட்டுக்கு போகலாம். இன்னொரு தடவை கத்துங்க.
முதலாளி, நான் அப்பவே சொன்னேன் ஒரு சோடா குடிச்சதோட வீட்டுக்கு போயிடலாமேன்னு. கேட்டீங்களா? இப்ப சூடு வச்ச கம்பியோட வரப்போறானே. ஐயோ, என்னால தாங்க முடியாது. சோடா வாங்கினீங்க இல்ல, இப்ப சூட்டையும் தாங்குங்க. ஐயோ முடியாது முடியாது, அந்த சூட்டுக்குள்ள புடிச்சு கையா புடிச்சு கையா. ஐயோ, இவ்வளவு பெரிய கம்பியோட வரானே. நான் இல்ல நான் இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்னங்கடி சிரிப்பு, ஹிஹி என்ன? வாய முடிஞ்சடி. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என்னடி இதை விட பொறுப்பு வேணும்ன்றில? சோடா குடிச்சு 40 பைசா மிச்சம் பண்ணிருக்கேன். போய் போய் 40 பைசா சோடாவ குடிச்சிருக்கீங்களே, அதுக்கு பதிலா ஒரு கலரை குடிச்சிருந்தா 1000 ரூபாய் மிச்சம் ஆயிருக்குமே. அப்படி ஒரு ஐடியா இருக்கா? சரி, நாளைக்கே பழையபடி விழுந்தா போங்க. நாளைக்கு விழுந்தீங்க, கம்பிய முகத்துல எடுத்துருவான். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதிங்க, மஞ்சள் அரைச்சு கையில பூசுங்க. எங்களுக்கு தெரியும். பாமா பூமா, இதே மஞ்சள் தான் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்திற்கு முன் முன் தோன்றிய மூத்த மஞ்சள். உங்க பாட்டி பார்த்து பார்த்து தேய்ச்சது. இது ஒண்ணும் இவங்க பாட்டி கொடுத்தது இல்ல, எங்க பாட்டி எனக்கு சீதனமா கொடுத்தது. ஏங்க கத்துறீங்க? நான் மஞ்சள் உரைச்சு காயத்துல போடவே இல்லை, அதுக்குள்ள எரியுது. அதுக்கு கட்டலடி, மஞ்சள் போய் வெறா மீன தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறிய. மஞ்சள் ரொம்ப தேஞ்சு போயிடுமேன்னு கத்துனேன். நான் மஞ்சள கல்லுல படாம தாங்க தேப்பேன். நாளைக்கு முன்னாடி செத்து போனாரே எங்க பெரியப்பா, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்க. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான், அவன் தான் இப்ப இங்க வரப்போறான். அவனு இப்பவும் அப்பவும் இருக்கானா? அவன் மட்டும் மண்டைய போட்டுட்டான், அந்த சொத்து பூரா நமக்கு தான் வரும். ஆமா, அவன் எப்ப மண்டைய போடுவான்? அது எப்படிங்க இப்ப சொல்ல முடியும்? ஆளை பார்த்தானே சொல்லணும். வந்துட்டானா? வரலங்க. அவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா சொத்து பூரா நமக்கு எழுதி வச்சிருவான். அதனாலதான் விருந்து. வை வை அங்க பாரு. இனிமே நம்ம வீட்டுல அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதையாவது சூடு பண்ணோம்னா பேசாம கணக்கிட்ட குடுத்தலாம். அதுக்காக காலையில வெந்நீர் வேணும்னா வாயில அண்டா வச்சு தண்ணிய ஊத்திடாதீங்க. அண்டா எல்லாம் தாங்குமா வாயு? இந்த பாரு கல்ல, விருந்துக்கு என்ன பண்ணிருக்க? இது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் காசெல்லாம் காய்கறியா இருக்கு. என்னங்க நீங்க, சின்ன மீனை போட்டா தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதுவும் சரிதான். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. எலும்பு! ஐயோ ஐயோ, என் நோட்டெல்லாம் பூவா தெரியுதே. ஏண்டி இவ்வளவு பூவை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? அட நீங்க வேற. நானாவது பூவை காசு கொடுத்து வாங்குறதாவது? பக்கத்து தெருவுல ஒரு கிழவி செத்து போயிட்டாங்க, அந்த பணத்தை போய் கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி அழுது, அதுக்கு போட்டு இந்த பூவை எடுத்தாந்து தலையில வச்சுக்கிட்டேன். ஐயோ 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 ஐயோ, அடுத்த ஜென்மத்துல நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. இளஞ்சோடிகள் மாதிரி போதியா எங்களை நீ வர்ணிச்சது? கிளப்பு கடையில போய் கோழி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தியா? என்னையா அது? கோழி வாங்கிட்டு வச்சா முட்டைய வாங்கிட்டு வந்திருக்க? முட்டைக்குள்ள கோழியே இருக்கு. என்ன தத்துவம், என்ன தத்துவம்! நெய் வாங்கிட்டு என்னையா மோரை வாங்கிட்டு வந்திருக்க? மோருக்குள்ளதான வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் ஊருக்குனா நெய் வருது. கணக்கு எல்லாத்தையும் உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. இதுவும் நல்ல தத்துவம் தான். உங்களுக்கு ஏத்த கணக்கு பிள்ளை. அது போகட்டும், எங்க பெரியப்பா மகனுக்கு இந்த தட்டுல சாத்தப்படுமா? அறிவு இருக்கா? ஏன் தட்டு தேங்கிறாதே? அட ஆமாங்க. அப்ப தரையில போடுங்க. மரியாதை இல்ல, இலையில போடுவா. அப்ப போய் இலை வாங்கிட்டு வந்துருங்க. காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீ போற கமிஷன் அடிச்சிருவேன், நானே போயிட்டு வந்துடுறேன். கல்லே மண்டைய போடுற வந்தா இங்கே உட்கார சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அவன் மண்டைய போடு. அடாடாடாடாடா, இலை விலைய கேட்டா சோரே திங்க முடியாது போல இருக்க. இலை வாங்காம போனா கல்லு வேற கோவிச்சுக்குவா. மாட்டிக்கிச்சு. எவனோ சாப்பிட்டு போட்டிருக்கான். இலை நல்லாத்தான் இருக்கு, அழுத்திட வேண்டியதுதான்.
ஒரு இலை போதும், ஒருத்தன் தான் வர்றான். வந்துட்டேன் வந்துட்டேன். ஒரு இலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இலை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனை பாருங்க, இவர் தான் மண்டே போடுறவர். நான் மண்டே போடுறேன். சண்டே மண்டேன்னு சொன்னாரு, அது இங்கிலீஷ் மண்டே சொன்னாரு. நீங்க தமிழ் மண்டே நினைச்சிட்டீங்களா? என்ன தலை எந்த விளக்கு விளக்குது? தங்கச்சி வயிற்ற பசிக்குது, சீக்கிரம் இலைய போடு. இந்த போடுற போடுறேன். அதெல்லாம் யார் செய்யற? இலைய போடு. தங்கச்சி நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலையில சாப்பிட்ட மாதிரி வாசனை வர்ற. என்ன வாழைக்க கூட்டு? வாழைக்க கூட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்வு உடம்புக்கு ஒத்துக்காதியா? அடுத்தது கத்திரிக்காய் பொரியல், அதுவும் பிடிக்கும். என்னங்க அரிப்பு உடம்பு தாகாதியா? சரியில்ல, அப்புறம் எப்படி சொறிவாரு? வெங்காய பச்சடி குளிர்ச்சி ஜன்னி வந்துருக்கா, உடம்பு தாகாது. என்னங்க நீங்க சோத்தியாந்த கிட்ட புழுங்கலரிசியா பச்சரிசியா? பச்சரிசி தான். ஐயோ வயிற்றுக்கு ஒத்துக்காது. புழுங்கலரிசிய சமைக்கல? சமைக்கல. அப்புறம் ஏன் விருந்து வச்ச? தங்கச்சி எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அண்ணே அண்ணே என்னங்க நீங்க? அண்ணே அண்ணே இவனெல்லாம் ஒரு அண்ணன் போட்ட விடு. என்னங்க நீங்க விருந்து கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் நினைச்சு இப்படி விரட்டிட்டீங்களே? விவரம் கட்டவளே, அவன் போற வழியிலே பசியில செத்துருவான். சொத்தெல்லாம் நமக்கு தான், ஐடியா பண்ணித்தான் செஞ்சேன். சோறு மிச்சம் எனக்கு போடு. அது கிடைக்கட்டும். இந்த இலைய எங்க இருந்து பிடிச்சீங்க? மார்க்கெட்டுக்கு போனா போற வழியில ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போட்டானுங்க, கழுவி எடுத்துட்டு வந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா? சரியான கேள்வி. எடுத்ததான் எடுத்தீங்க, ஒரு நாலு இலையா எடுத்துக்க கூடாது? ஒரே ஒரு இலையா எடுத்தா இருக்கீங்களே? நாலு இலை தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில நாய் முடி வலது கால முன்னால எடுத்து வச்சு வாங்க. நீங்க வந்த நேரம் பணமா கொட்டணும். ஏப்பா ஸ்டேஷனுக்கு கால் அனுப்ப கூடாதா? ஒரு ஓட்ட வண்டியில வந்தோம், அது ஒரு பேர் ஆயிடுச்சு. நடந்து வந்தா கால் என்ன தேஞ்சா போதும்? அதானே கார்ல வந்தா டயரும் தேயும் பெட்ரோலும் செலவாகும். அப்படி சொல்றீங்க? என் கல்லு கல்லா? ஆமாமா, கல்யாணிங்கிற என் பேரை சுருக்கி கல்லுன்னு கூப்பிடுறாரு. கணக்கு பிள்ளை பேரு மன்னார்சாமி, அதை சுருக்கி மண்ணுன்னு கூப்பிடுறாரு. கூப்பிடுறதுல கூட கஞ்சத்தனம். நல்ல வேலை என் பேரு நக்கீரன் இல்லாம போச்சு. நக்கீரனை சுருக்கி இருந்தா என்ன ஆகும்? என்னம்மா இன்னும் அப்பாவை மாத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க? அப்பாவை மாத்துறதா? அப்பாவை மாத்தினா உங்க அம்மாவை தப்பா நினைப்பாங்க. இத பாருங்கம்மா, பாமா பூமா, உங்க அப்பாவுடைய கஞ்சத்தனத்தை பாராட்டி தான் அவரை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எரிடு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுங்களா? கேமா பாஸ் பண்ணிடுவோம். இல்லடி, உங்களை நம்பித்தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அத உங்க மூலமா தான் வசூல் பண்ணணும். என்னங்க அது, உங்க பொண்ணுகளை விளம்பரம் ஆக்கிட்டீங்க? நிறைய செலவழிச்சு படிக்க வச்சா வர்ற மாப்பிள்ளை கிட்ட வரதட்சணையா வாங்கிடுவையா? வர்ற மாப்பிள்ளை கிட்ட வரதட்சணையா? என்னங்க உள்டாவா இருக்கு? ஏதோ ஒரு டா கமிட்ரியா? இந்த பாருங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படித்தான். நீங்க வாங்கம்மா உள்ள. போங்க. அம்மா என்னம்மா, நாங்க வர வழியில ரெண்டு பசங்க. ரெண்டு பசங்க? ஐயோ ஐயோ, கண்ண பொண்ணுங்க கருப்பு போயிருச்சு. பத்திரிக்கையிலேயே போட்டுவா போல் இருக்க. இல்லைங்க, ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்ற. இல்லையா, விவரத்தை கேப்பா. என்னங்கடி ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க? மெட்ராஸ்ல இருந்து அவங்க வந்து எங்க கலாட்ட பண்ணாங்கம்மா. மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றானுங்களா? கணக்கு, ஃபாலோ பண்ண பயல்களை கண்டுபிடிச்சு கையையோ காலையோ ஒடிக்கணையா? ஆயிரம் ரூபாய் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, இப்பவே ஒடிக்கிறேன். செலவு இல்லாம ஒடிக்கணியா? ஒடிக்கிறதுல கூடவா கஞ்சத்தனம்? பொன்னம்மா என்னம்மா ஆச்சு வட்டி? ஐயா வாங்கினது நூறு ரூபாய், இது வரைக்கும் வட்டி இருநூறு ரூபாய் கொடுத்திருக்கேன். ஐயா முதல்ல ஒழுங்கா கொடுத்துருந்தீங்கன்னா வட்டி இவ்வளவு ஆயிருக்குமா? ஆரம்பத்துல கைய கால புடிச்சு கெஞ்சறது, அப்புறம் மொழ நேரத்துக்கு பேசுறது. ஐயா பொறுத்தது பொறுத்துங்க, இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துங்க. அதெல்லாம் பொறுக்க மாட்டேன். வட்டிய குடுக்க போறியா இல்லையா? அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. இவ யாரு? என் மகனுங்க. நீயா பெத்த? ஐயா எங்க போறவிட்டா? ஸ்கூலுக்கு போறானுங்க. படிக்கவா? வாங்கண்ணா வா. கொண்டா இப்படி பையன் எதுக்கு புடிச்சுக்கா விடுறவன? நீ வட்டி குடுக்கற வரைக்கும் உன் பையன் என் வீட்டுல வேலை செய்யட்டும். ஐயா உங்க வட்டிக்காக என் மவனை கூட்டிட்டு போறீங்களே, அவன் படிப்பை கெடுத்துறாதீங்க. ஐயா அடச்சே, படிச்சு கிழிச்சான் போடா. ஐயா ஐயா ஐயா, அவன் படிப்பு கெடுத்துறாதீங்க. ஐயா இந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா? வாங்க சகோதரிகளா, பாத்தீங்களா இந்த கடிகாரம் ஓடவே இல்ல. ஏன் ஓடல? இதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு.
உங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு இந்த கடிகாரத்தை கொண்டு வந்து, அடே கண்ணா, உன்னை விட்டு உன் மனைவி ஓடி போயிருவா, உன்னை விட்டு உன் நண்பர்கள் ஓடி போயிருவாங்க, உன்னை விட்டு உன் உறவினர்கள் ஓடி போயிருவாங்க, ஆனா இந்த கடிகாரம் மட்டும் ஓடவே ஓடாதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அன்னையில இருந்து இது ஓடவே இல்லையே. கடைசியில பார்த்தா ஓடாத கடிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. சரி, அவ்வளவையே. இந்த பொம்மைகள்லயே உங்க அப்பாவுக்கு எந்த பொம்மை பிடிக்கும்? எது பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். இந்த பொம்மையா? ஏன் இந்த பொம்மைய பிடிக்குது? இந்த பொம்மை தான் டிரஸ் போடாம சிக்கனமா இருக்கு, அதனாலதான் உங்க அப்பாவுக்கு இந்த பொம்மையே பிடிக்கும். அவ்வளவையே. இப்ப உங்க அப்பாவுக்கு உங்களை பாதி பாதி தான் பிடிக்கும். ஏ, ரெண்டு பேரும் பாதி பாதி டிரஸ்ல இருக்கீங்களே.